ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம டேட், டே, டைம் இதெல்லாம் வச்சு எப்படி சென்டென்சஸ் ஹிந்தியில் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து டைம், டேட், டேஸ் அதுக்கான மீனிங்ஸ் மட்டும் நான் கொடுத்துருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், 1 to 12 நம்பர்ஸ் எப்படி என்ன வரும் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அதுக்கான மீனிங்ஸ் மட்டும் போட்டிருந்தேன். இப்போ அந்த மீனிங்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் செட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ்டு ஆர் டெஃபினட் டைம், டேட், டே அதை மட்டும் பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு ஆர் டெஃபினட் டைம், ஸோ பாருங்கள், 5 மணிக்கு வா. ஸோ இங்கே வந்து டைம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, 5 மணிக்கு வா. பர்டிகுலராக ஷார்ப்பாக 5 o'clock அப்படின்னு சொல்கிறோம். 5 மணிக்கு முன்னாடி, 5 மணிக்கு அப்புறம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, ஷார்ப்பாக 5 o'clock, 5 மணிக்கு வா. 5 அப்படின்னா என்னென்னு படித்தோம், பாஞ்ச். மணி அப்படின்ற வேர்டுக்கு நம்ம பஜே அப்படின்றது யூஸ் பண்ணணும். இக்கு சவுண்ட் வந்தால் கோ போடணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து வா அப்படின்னா ஆவோ. ஸோ இது அப்படியே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணினீங்கன்னா போதும், அதுதான் சென்டென்ஸ். பாஞ்ச் பஜே கோ ஆவோ, இந்த கோ இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ பாஞ்ச் பஜே ஆவோன்னு சொல்லலாம், இல்லைனா பாஞ்ச் பஜே கோ ஆவோன்னு சொல்லலாம். ஸோ சைட்டில் வந்து ஹிந்தி ஃபாண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகே, வேணும்னா நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 7 மணிக்கு கூப்பிடு, 7 மணிக்கு கூப்பிடு. ஸோ சாத்து, 7னா 7 படித்தோம். மணிக்கு பஜே, கோ புலாவோ, கூப்பிடுனா புலாவோ, அது அப்படியே போடுறோம். 7 பஜே கோ புலாவோ, இல்லைன்னா 7 பஜே புலாவோ. ஓகே, நம்ம கோ போட்டாலும் போடலைனாலும் பிரச்சனை கிடையாது, ஃபிக்ஸ்டுக்கு, ஃபிக்ஸ் டைம்க்கு சொல்கிறேன். 8 மணிக்கு அனுப்பு, 8 மணிக்கு அனுப்பு. 8னா 8, ஸோ 8 பஜே கோ பேஜோ, 8 பஜே கோ பேஜோ. ஸோ இது வந்து ப இல்லை ப சவுண்டு, ஓகேங்களா, பி சவுண்ட். ஓகே, ஏபி அந்த சவுண்ட். அதே மாதிரி இதுவும் வந்து பேஜோ இல்லை பேஜோ. ஓகே, பேஜோ, பி சவுண்டு. அடுத்தது வந்து ஃபிக்ஸ்டு ஆர் டெஃபினட் டேட். ஓகே, டேட் வச்சு பார்க்கலாம். 11ஆம் தேதி வாங்கு, 11ஆம் தேதி வாங்கு. 11னா என்னென்னு படித்தோம், 11, தேதிக்கு வந்து தாரீக். ஸோ 11 தாரீக் கே தின் கரீதோ. ஸோ இந்த கே தின்னுக்கு பதிலாக கோவும் போட்டு பேசலாம், 11 தாரீக் கோ கரீதோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கோ போட்டிங்கனாலும் ஓகே தான், கே தின் போட்டிங்கனாலும் ஓகே தான். ஸோ லாஸ்ட் வீடியோலே வந்து நான் கிழமை அப்படின்னு வரும்போது தின் அப்படின்றத யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா, அதுதான் இது. ஸோ வேர்டாக பார்க்குறப்போ வெறும் தின்னுன்றது தான் சொல்லுவோம், ஆனால் சென்டென்ஸோட யூஸ் பண்ணும்போது கேன்ற சவுண்ட் சேர்த்தி தான் சொல்லணும், சரிங்களா. 11 தாரீக் கே தின் கரீதோ, இல்லைனா 11 தாரீக்கோ கரீதோ. ஸோ தமிழில் வந்து நம்ம இப்படியும் சொல்லுவோம், 11ஆம் தேதி வாங்கு அப்படின்னும் சொல்லுவோம், இல்லைன்னா 11ஆம் தேதி அன்னைக்கு வாங்கு, 11ஆம் தேதி அன்று வாங்கு. ஸோ அந்த அன்னைக்கு அன்றுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த கே தின் வந்து மீன் பண்ணுது. ஓகே, ஸோ 11 தாரீக்கே தின் கரீதோ, இல்லைன்னா 11 தாரீக்கோ கரீதோ. 8ஆம் தேதி சொல்லாதே, 8ஆம் தேதி சொல்லாதே. 8 தாரீக்கே தின் மத் கஹோ, 8 தாரீக்கே தின் மத் கஹோ. ஸோ தேதிக்கு வந்து தாரீக், 8னா 8, ஸோ அன்று அன்னைக்குன்னு மீன் பண்ணுறக்கு கே தின். ஸோ சொல்லாதேன்னா மத் கஹோ, அப்படியே அரேஞ்ச் பண்ணுங்கள், 8 தாரீக்கே தின் மத் கஹோ. ஸோ இல்லைன்னா இந்த கேதுனுக்கு பதிலாக கோவும் போடலாம், 8 தாரீக்கோ மத் கஹோ அப்படியும் சொல்லலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஆர்ஸ் கனெக்ட் பண்ணி, டைம் கனெக்ட் பண்ணி 1 to 12 நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ அதனால தான் இங்கேயும் வந்துட்டு 1 to 12 மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் தேதிக்கு. ஸோ நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நம்பர்ஸ் செப்பரேட்டாக போடுறேன். ஓகே, அதை நீங்கள் பை ஹார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா டேட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது 1 to 31 வரைக்கும் நம்ம டேட்ஸ் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 1ஆம் தேதி தயார் பண்ணு, 1ஆம் தேதி தயார் பண்ணு. 1 அப்படின்னா ஏக், தேதிக்கு வந்து தாரீக், தயார் பண்ணுனா தயார்களோ. ஸோ அன்னைக்கு அப்படின்னு மீன் பண்ணுறக்கு கேதின் அல்லது கோன்றது போட்டுக்கலாம். ஏக் தாரீக் கேதின் தயார் கரோ, இல்லைனா வந்து ஏக் தாரீக்கோ தயார் கரோ. இது வந்து தையாருன்னு படிச்சிடாதீங்க, இது வந்து எழுதுறது தை தான் எழுதுவோம், இது வந்து இது ஆக்சுவலாக தையின்ற ஃபாண்ட் தான் இது, இந்த லெட்டரை வந்து தை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் சொல்லும்போது அந்த வார்த்தையை அது ப்ரனன்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா தயார் அப்படின் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஏக் தாரீக்கே தின் தயார் கரோ. அடுத்தது ஃபிக்ஸ்டு ஆர் டெஃபினட் டே, செவ்வாய்க்கிழமை பயன்படுத்து. ஸோ செவ்வாய்க்கிழமைனா என்னென்னு படித்தோம், மங்கள்வார்.
ஸோ மங்கள்வார் கே தின் உபயோக் கரோ. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பயன்படுத்து அப்படின்ற மீனிங்கில் கே தின் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே வேணால் கோவும் யூஸ் பண்ணலாம், மங்கள்வார்க்கோ உபயோக் கரோ அப்படின்னு சொல்லலாம். பட் பெரும்பாலும் இந்த மாதிரி ஃபார்ம்ஸில் கோ வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, கோ சொன்னீங்கன்னா தப்பு கிடையாது, பட் யூஸ் பண்ணுறது இல்லை. அதிகமாக கே தின்ன்ற ஃபார்ம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மங்கள்வார் கே தின் உபயோக் கரோ, சரிங்களா, உபயோக் கரோ. வெள்ளிக்கிழமை கொண்டு போ, வெள்ளிக்கிழமை கொண்டு போ. சுக்கரவார் கே தின் லே ஜாவோ. ஸோ கொண்டு போக்கு வந்து லே ஜாவோன்னு சொல்லலாம், லேக்கர் ஜாவோன்னு சொல்லலாம், அது உங்களோட சாய்ஸ். சுக்கரவார் கே தின் லே ஜாவோ. புதன்கிழமை கேட்காதே. ஸோ புதன்கிழமைக்கு வந்து புத்வார், சரிங்களா, இது வந்து புத்வார். ஓகே, பி சவுண்ட், அதே மாதிரி இது வந்து இத்து சவுண்டு, புத்வார். புத்வார் கே தின் மத் பூச்சோ, புத்வார் கே தின் மத் பூச்சோ. இது வந்து பி சவுண்ட், பி டபுள் ஓ, பூச்சோ. ஓகே, இப்போ அடுத்தது அன்ஃபிக்ஸ்டு ஆர் இன்டெஃபினட் டைம் டேட் டே, அதெல்லாம் வரும்போது எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முன் அப்படின்றது வந்துச்சுன்னா சே பஹலே, சே பஹலே, பஹலே, ஹா தான் எழுதுவோம் பட் சொல்லும்போது பஹலே அப்படின்றது தான் கேட்கும். ஓகே, ஸோ புக்ஸ்லலாம் பார்த்தோம்னா கே பெஹலேன்ற ஃபார்ம் அதிகமாக இருக்கும், அதாவது இந்த சேக்கு பதிலாக கேன்றதை போட்டிருப்பாங்க. ஆனால் பேச்சு வழக்கில் பார்த்தோம்னா அதிகமாக சே பெஹலேன்ற ஃபார்ம் இருக்கும். ஓகே, நீங்கள் கே பெஹலே யூஸ் பண்ணிங்கனாலும் கரெக்டு தான், சே பெஹலேன்ற சொன்னிங்கனாலும் கரெக்ட் தான். நாலு மணிக்கு முன் போ, நாலு மணிக்கு முன் போ. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து கோ யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே இக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கோ யூஸ் பண்ணோம்னா கூடாது, அது வந்து ஃபிக்ஸ்டுக்கு மட்டும்தான் அந்த கோன்ற ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து முன் அப்படின்ற வேர்ட் வந்துட்டுனால அதுக்கு உண்டான மீனிங் மட்டும்தான் போட்டு எழுதணும். ஸோ நாலு அப்படின்னா சார், மணிக்கு வந்து பஜே, முன்னா வந்து சே பெஹலே, போனா ஜாவ். சார் பஜே சே பெஹலே ஜாவ், சார் பஜே சே பெஹலே ஜாவ். எட்டு மணிக்கு முன் தூங்காதே, எட்டு மணிக்கு முன் தூங்காதே, ஆட் பஜே சே பெஹலே மத் சோவோ, ஆட் பஜே சே பெஹலே மத் சோவோ. ஓகே, ஸோ தமிழில் வந்து முன் அப்படின்ற சொல்கிறப்பல இந்த சில பேர் வந்து குல் அப்படின்ற ஃபார்மை யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஒம்பது மணிக்கு முன் சாப்பிடுன்னு சொல்கிறத வந்து ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிடு அப்படின்ற ஃபார்மும் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் ஒன்று தான். நவ் பஜே சே பெஹலே காவோ, நவ் பஜே சே பெஹலே காவோ. ஸோ சில பேர் வந்து நவ் பஜே சே பெஹலே கானா காவோன்னு சொல்லுவாங்க. ஓகே, கானா காவோ. ஸோ நம்ம எப்படி இங்கிலீஷில் வந்து ஹாவ் யோர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃபுட்டுன்ற வேர்டை சேர்த்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி தான் இது. நீங்கள் வந்து காவோன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான், கானா காவோன்னு சொன்னிங்கனாலும் ஓகே தான். அடுத்தது வந்து தேதி கூட முன் வரும்போது, இப்போ வரைக்கும் நம்ம வந்து டைம் கூட முன் அப்படின்றது எப்படின்றத யூஸ் பண்ணோம், இப்போ வந்து தேதி கூட முன் அப்படின்றது வரும்போது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பத்தாம் தேதிக்கு முன் அல்லது பத்தாம் தேதிக்குள் வாங்கு, தஸ் தாரீக் சே பெஹலே கரீதோ, தஸ் தாரீக் சே பெஹலே கரீதோ. ஆறாம் தேதிக்கு முன் அனுப்பாதே, சே தாரீக் சே பெஹலே மத் பேஜோ, சே தாரீக் சே பெஹலே மத் பேஜோ. நீங்கள் மீனிங்ஸில் தரோவாக இருந்தீங்கன்னா போதும், அப்படியே சென்டென்சஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். மூணாம் தேதிக்கு முன் எனக்கு சொல், மூன்றாம் தேதிக்கு முன் எனக்கு சொல். தீன் தாரீக் சே பெஹலே முஜே பதாவோ. ஸோ பதாவோக்கு பதிலாக நம்ம கஹோன்னு கூட சொல்லலாம், தீன் தாரீக் சே பெஹலே முஜே பதாவோ. அடுத்து கிழமை வரும்போது சனிக்கிழமைக்கு முன் காட்டு, சனிவார், இது வந்து சனிவார்னு படிக்கூடாது, சனிவார். ஓகே, சனிவார் சே பெஹலே திகாவோ, சனிவார் சே பெஹலே திகாவோ. வியாழக்கிழமைக்கு முன் எடுக்காதே, குருவார் சே பெஹலே மத்லோ, குருவார் சே பெஹலே மத்லோ. ஸோ ஹிந்தி ஃபார்ம்ஸு கொடுத்துருக்கேன், வேணா காப் பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமைக்கு முன் தயார் செய், திங்கக்கிழமைக்கு முன் தயார் செய். சோம்வார் சே பெஹலே தயார் கரோ, சோம்வார் சே பெஹலே தயார் கரோ. அடுத்தது பின் அல்லது மேல் அப்படின்றது வரும்போது கே பாத் அப்படின்றது யூஸ் பண்ணி, இது பாத் இல்லை பாத், BAADH சவுண்டில் சொல்லணும், கே பாத். பன்னெண்டு மணிக்கு பின் போ, பன்னெண்டு மணிக்கு பின் போ. பாரஹ், பன்னெண்டுனா என்னென்னு படித்தோம், பாரஹ். ஸோ மணிக்கு வந்து பஜே, பின்னா கே பா, போனால் ஜாவ்.
பாரா பஜே கே பாத் ஜாவோ, பாரா பஜே கே பாத் ஜாவோ. 8 மணிக்கு அப்புறம் டிவி பார், 8 மணிக்கு அப்புறம் டிவி பார், அதாவது 8 மணிக்கு மேலே டிவி பார். 8 பஜே கே பாத் டிவி தேக்கோ, 8 பஜே கே பாத் டிவி தேக்கோ. 1 மணிக்கு பின் எழுதாதே, 1 மணிக்கு பின் எழுதாதே. 1 பஜே கே பாத் மத் லிக்கோ, 1 பஜே கே பாத் மத் லிக்கோ. 10ஆம் தேதிக்கு பின் போடாதீங்க, 10ஆம் தேதிக்கு பின் போடாதீங்க. ஸோ 10னா 10, தேதிக்கு தாரீக், பின்னா கே பாத், போடாதீங்க மத் டாலியே, ஏன்னா இது வந்து ரெஸ்பெக்ட் ஃபார்ம். ஸோ அந்த ஓ சவுண்ட் எடுத்துட்டு நம்ம வந்து இஏன்றதை சேர்த்திக்கிறோம். ஓகே, ஸோ போடு அப்படின்னா டாலோ அப்படின்னு சொல்லுவோம், டால் ஓ. ஸோ அந்த ஓ எடுத்துட்டு இஏ சேர்த்துனீங்கன்னா அதான் ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ஸ். ஸோ 10 தாரீக் கே பாத் மத் டாலியே, 10 தாரீக் கே பாத் மத் டாலியே. 11ஆம் தேதிக்கு பின் சொல்லாதீங்க, 11 தாரீக் கே பாத் மத் கஹியே, 11 தாரீக் கே பாத் மத் கஹியே. 3ஆம் தேதிக்கு பின் எனக்கு சொல், 3ஆம் தேதிக்கு பின் எனக்கு சொல். ஸோ 3னா என்னன்னு படித்தோம், தீன், தேதிக்கு தாரீக், பின்னா கே பாத். ஸோ எனக்கு சொல், எனக்கு சொல்ல என்ன படித்தோம், முஜே பதாவோ. ஸோ 3 தாரீக் கே பாத் முஜே பதாவோ, 3 தாரீக் கே பாத் முஜே பதாவோ. சனிக்கிழமைக்கு பின் ஃபோன் பண்ணு, ஷனிவார் கே பாத் ஃபோன் கரோ. ஸோ சனிக்கிழமை அப்படின்னா ஷனிவார், பின்க்கு வந்து கே பாத், ஃபோன் பண்ணால் ஃபோன் கரோ, ஷனிவார் கே பாத் ஃபோன் கரோ. வியாழக்கிழமைக்கு மேல் கொடு, குருவார் கே பாத் தோ, குருவார் கே பாத் தோ. இது வந்து தோன்னு படிச்சிடாதீங்க, இது தோ, சரிங்களா, டிஹெச்ஓ தோ. 2 அப்படின்னு சொல்கிறக்கும் தோ தான், ஸ்பெல்லிங்கும் ஒன்று தான், ப்ரனன்சியேஷனும் ஒன்று தான், சென்டென்ஸ் வச்சு தான் நம்ம எந்த தோவை வந்து மீன் பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. திங்கக்கிழமைக்கு பின் தயார் செய், சோம்வார் கே பாத் தயார் கரோ, சோம்வார் கே பாத் தயார் கரோ. அடுத்தது வரை. ஸோ வரை அப்படின்னு வரும்போது தக், வரை அப்படின்னா தக். 6 மணி வரை தூங்கு, 6 மணி வரை தூங்கு. 6 அப்படின்னா சே, மணிக்கு வந்து பஜே, வரைனா தக், தூங்குனா சோவோம். ஸோ அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணோம்னா சென்டென்ஸ் கிடச்சிரும், சே பஜே தக் சோவோ, சே பஜே தக் சோவோ. 10 மணி வரை படி, 10 மணி வரை படி. 10 பஜே தக் படோ, 10 பஜே தக் படோ. இது ப டோ, சரிங்களா, டிஓ சவுண்ட் வரணும், டோ. ஓகே, டோ. 10 பஜே தக் படோ. 8 மணி வரை விளையாடு, 8 மணி வரை விளையாடு. 8 பஜே தக் கேலோ. ஸோ விளையாடுனா கேலோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 8 பஜே தக் கேலோ. 7ஆம் தேதி வரை காத்துரு, 7ஆம் தேதி வரை காத்துரு. ஸோ 7 அப்படின்னா சாத், தேதிக்கு வந்து தாரீக், வரை தக், காத்துரு இன்தசார் கரோ. ஸோ இது வந்து ஜான் எழுதியிருக்கோமே, ஏன் வந்து ஜெட் சவுண்ட்னா, இதுவும் வந்து பார்த்தோம்னா இது ஜா தான். ஓகே, ஹிந்திலையும் வந்து இது ஜான் தான் சொல்லுவோம், சில பேர் வந்து இது இன்தஜார் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஆக்சுவலாக வந்து ப்ரனன்சியேஷன் என்ன, ஜெட் சவுண்டில் சொல்லணும், சரிங்களா. அதனால தான் இங்கே ஜான் எழுதினாலுமே நான் வந்து ஜெட் சவுண்ட் சொல்கிறக்கு ரீசன். ஸோ 7 தாரீக் தக் இன்தசார் கரோ, இன்தசார் கரோ. நீங்கள் வந்து இன்தஜார் கரோன்னு சொன்னீங்கன்னா தப்புன்னு கிடையாது, பட் பெரும்பாலும் இது வந்து ஜெட் சவுண்டில் சொல்கிற பழக்கம் இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த ஜா போட்டு நடுவில் ஒரு புள்ளி வச்சாங்க அப்படின்னா இது வந்து, இது பேர் தான் வந்து ஜா, இந்த லெட்டர் பேர். ஸோ இதுக்கு அடியில் வந்து ஒரு டாட் மாதிரி ஒன்று வைப்பாங்க, எப்படி நம்ம இங்கே வச்சுருக்கோமோ அதே மாதிரி ஒரு டாட் வரும், அப்போ வந்துச்சுன்னா ஜெட் அப்படின்னு அதை சவுண்ட் பண்ணணும் அப்படின்றது மீனிங். ஓகேங்களா, நீங்கள் வந்து இதை இன்தஜார்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். 7 தாரீக் தக் இன்தசார் கரோ, 6ஆம் தேதி வரை அனுப்பு, 6ஆம் தேதி வரை அனுப்பு. ஸோ 6னா சே, தேதிக்கு தாரீக், வரை தக், அனுப்பு பேஜோ, சே தாரீக் தக் பேஜோ.
சே தாரீக் தக் பேஜோ, மூன்றாம் தேதி வரை சொல்லாதீங்க, மூன்றாம் தேதி வரை சொல்லாதீங்க. ஸோ தீன் தாரீக் தக் ந கஹியே. ஸோ இங்கே வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நவும் யூஸ் பண்ணலாம், மத்தும் யூஸ் பண்ணலாம். அது ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் வந்து ந சொன்னீங்கனாலும் ஓகே தான், மத் சொன்னீங்கனாலும் ஓகே தான். தீன் தாரீக் தக் மத் கஹியேன்னு சொல்லலாம், இல்லைனா தீன் தாரீக் தக் ந கஹியேன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா இது வந்து ரெஸ்பெக்ட் ஃபார்ம். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை வரை தொடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை வரை தொடாதீங்க. ஸோ ரவிவார், ஞாயிற்றுக்கிழமைனா என்ன, ரவிவார். ஓகே, ரவிவார் இத்துவார்னு ரெண்டு கொடுத்துருந்தேன், பட் ரவிவாருங்கிறத பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது. ஓகே, ரவிவார் வரைனா தக். ஸோ தொடாதீங்க, தொடு அப்படின்னா சூவோ, தொடு அப்படின்னா சூவோ. ஸோ தொடுங்க அப்படின்னா சூஇஏ, ஓ சவுண்ட் எடுத்துகிட்டு இஏ சேர்த்துனோம்னா சூஇஏ அப்படின்னு வரும். இது வந்து தொடாதீங்கன்றனால ந சூஇஏ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மத் சூஇஏன்னு சொல்லலாம். ரவிவார் தக் ந சூஇஏ, இல்லைன்னா ரவிவார் தக் மத் சூஇஏ. வியாழக்கிழமை வரை எடுக்காதே, வியாழக்கிழமை வரை எடுக்காதே. குருவார் தக் மத் லோ, குருவார் தக் மத் லோ. திங்கக்கிழமை வரை தயார் செய், சோம்வார் தக் தயார் கரோ, சோம்வார் தக் தயார் கரோ. ஓகே, ஸோ பேசிக்காக டைம் வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது இந்த மாதிரி தான். மீனிங்ஸ் நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா போதும், பேசிக்கான சென்டென்சஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்து செகண்டரி சைட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா, எனக்கு உனக்கு அந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கோம். இன்னும் நம்ம வந்து ப்ரைமரி சைட் ஸ்டார்ட்டே பண்ணலை, ஏன்னா அதோட யூசேஜ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன், அதாவது டைம் இல்லை, இதுக்கு அடுத்த செட் நான் வந்து கொடுக்குறேன். நம்ம மெத்தடாலஜி பிரகாரம் பார்த்தோம்னா நான் ஒரு ஆர்டரில் தான் எல்லா இது வேர்ட்ஸுமே நான் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் காப்பி பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து நோட்டில் வந்து ஒரு ஆர்டர்லேயே அதே வீடியோஸில் நீங்கள் அந்த ஆர்டர்லேயே காப்பி பண்ணிட்டு வாங்க. அதனால தான் நான் தம்ப்நெயிலே வந்து நம்பர்ஸ் போட்டிருக்கேன், கிளாஸ் ஒன் கிளாஸ் டூன்னு. அதே ஆர்டரில் நீங்கள் ஹின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து வேர்ப்ஸ் மட்டும் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு திங்ஸ் பிளேஸ் ஸ்டைல் அதை மட்டும் பார்த்தோம், அப்புறம் அது ரெண்டு எப்படி சேர்த்து பேசுகிறதுன்னு பார்த்தோம், அப்புறம் அதில் நெகட்டிவ். ஸோ அந்த மாதிரி ஆர்டரில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் காப்பி பண்ணுற இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆர்டரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மெத்தடாலஜி பிரகாரம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதோட நெக்ஸ்ட் சாப்டரோட வரேன். ஓகே, அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் தேங்க்யூ, பை பை.